திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமினை எல்லா உயரும் தொழையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாச மலர்மின் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவால் சேக்கிழாரடி சென்னியிருத்துவாம். எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி எம்மனர் தமிழ் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி, எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, அடியனுடைய ஞானாசிரிய பிறந்தகையார் விஜயமலை சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை நீரணிந்து, அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களை எல்லாம் கரணங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைச் செல்வர்களே, இன்று தை மாதம் சதய நட்சத்திரம், எம்பெருமான் அப்போதி நாயனாருடைய குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, அப்போதி நாயனார் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனாரை சைவ சமயத்தினுடைய இரண்டு கண்களாக போற்றக்கூடிய, அதிலே ஒருவராக விளங்கக்கூடிய பரசமய கோளறி என்று சொல்லக்கூடிய நம்முடைய சமயத்தினுடைய சைவ சமயத்தினுடைய விடிவெள்ளியாக திகழக்கூடிய அப்பர் சாமிகளையே தன்னுடைய குருநாதராக கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வீட்டிலே இருக்கக்கூடிய பிராணிகளுக்கும் அளவைகளுக்கும் தண்ணீர் பந்தருக்கும் திருவீதிகளுக்கும் நாவுக்கரசருடைய பெயரையே வைத்து அந்த திருநாமத்தையே சொல்லி பெருமானுடைய திருவடி பேர் அடைய பெற்றவர் அப்போதி நாயனார். சோழ நாட்டிலே திங்களூர் என்று சொல்லக்கூடிய பதியிலே ஒரு வேதியர் குலத்தில் அவதரித்த பெருமகனார். அவர் நாவுக்கரசு பெருமானையே ஒரு குருநாதராக ஏற்று ஒரு அந்தனர் குலத்திலே அவதரித்தவர். ஆனால் ஒரு வேளாளர் குலத்தை சார்ந்த நாவுக்கரசு பெருமானை ஏழாம் நூற்றாண்டிலேயே அவர் வந்து குருநாதராக ஏற்றது சைவ உலகம் பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தி. இப்படி நாவுக்கரசு பெருமானுடைய அந்த திருநாமத்தை சொல்லியே திருவடி பேர் அடைந்தார் நாயனார். நாயனாருடைய ஒரு சிறப்பை நமக்கு திருத்தொண்ட தொகை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி சாமிகள் அருளுகின்ற பொழுது ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி கூறுகிறார். அந்த ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் அப்படின்னா, ஒரு நம்பியாகிய அப்போதி அடிகளுடைய அடியார்களுக்கும் நான் அடியேன் என்று சொல்லி சொல்லுகிறார். நம்பினா நன்மை உடையமையும் தீமை இல்லாமையும் சார்ந்த ஆடவர்களில் சிறந்தவர். அதாவது அவர்களிடத்திலே நன்மை மட்டுமே இருக்கும், தீய குணங்கள் தீய பண்புகள் என்று சொல்லி எதுவுமே இருக்காது. அதில் சிறந்தவர்கள் தான் வந்து நம்பி என்று சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளை நம்பி என்று சொல்லி சொல்லுவார்கள். நம்பி ஆரூரர் என்று சொல்லி சொல்லுவார்கள். இறைவனுக்கே ஒரு திருப்பெயர் நம்பி என்று சொல்லி ஒரு பெயர் உண்டு என்று சொல்லி, மணமகனை கூட அந்த காலத்தில் வந்து நம்பி என்று சொல்லி சொல்லுவது அந்த காலத்தில் ஒரு வழக்காக இருந்தது என்று சொல்லி சொல்லுவார்கள். இன்னொன்று, திருநாவுக்கரசு நாயனாரின் திருவடிகளே உறுதியாவன என்ற ஒரு நம்பிக்கையினை மேற்கொண்டவர் இந்த நாயனார் என்று சொல்லி அதுவும் ஒரு பொருள் நமக்கு சிவக்கொணைய அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்படி அந்த நம்பி என்று திருத்தொண்ட தொகையாலே போற்றப்பட்டவர் நம்முடைய அப்போதி நாயனார். அவர் திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் அவருடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தனம் ஆவது திருநாவுக்கு அரசின் சரணம் என்னா, மனம் மார் புனல் பந்தர் வாழ்த்தி வைத்து ஆங்கு அவன் வன் தமிழுக்கே, இனமா தனது பெயரிடப் பெற்றவன் எங்கள் பிரான், அனம் ஆர் வயல் திங்கள் ஊரினில் வேதியன் அப்போதியே. அப்போதி நாயனாருடைய ஒரு சிறப்பை நமக்கு திருத்தொண்ட திரு அந்தாதி ஆசிரியர் அருளுகின்ற பொழுது, தனம் ஆவது திருநாவுக்கரசின் சரணம் என்னாங்க. தனம்னா அழியாத ஒரு பெரும் செல்வமாவது திருநாவுக்கரசு நாயனாருடைய அந்த திருவடிகளே என்று, மனமார்ந்த தண்ணீர் பந்தல் முதலிய அறங்களை நாயனாருடைய அந்த அப்போதி நாயனார் நாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தி அவருடைய திருப்பெயரால் செய்து வைத்து அதனாலே அவரது வளப்புமிக்க தமிழாகிய, அதை வன்தமிழ் அப்படிங்கிறார் இந்த இடத்துல, வளப்பமிக்க தமிழாகிய தேவார திருவாக்கினில் தமது பெயரை வைத்து போற்றக்கூடிய அளவுக்கு சிறப்புடையவர். அதாவது நாவுக்கரசு பெருமான் திருப்பரண தேவாரத்திலே
அப்போதையாருடைய திருநாமத்தை வைத்து போற்றுகின்றார். அந்த திருப்பதிகத்தில் சொல்லுகின்ற பொழுது, அதாவது, அஞ்சி போய் களிமெளிய அலலோம்பும் அப்போதி குஞ்சிப்பூவாய் நின்ற சேவடியாய் என்று சொல்லி அந்த திருப்புரண தேவாரத்தில் வைத்து போற்றுகின்றார். இந்த தவிலை என்ன என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதியாசிரியர் வன் தமிழ் அப்படிங்கிறார். இதே போலத்தான் சேக்கிழார் பெருமான் பல இடங்களிலே வன் தமிழ் என்று சொல்லி போற்றுகின்றார். வன் தமிழால் எழுதுமறை மொழிந்தபிரான் திருப்புகழை மருங்கு சேர்ந்தார் என்று சொல்லி முதல் சந்திப்பில் சொல்றார். வன் தமிழ்னா என்னன்னா, இறந்தவர்களை மீட்டு கொடுப்பது, பல அற்புதங்களை செய்வது, வளப்பமுடைய தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது முதலையுண்ட பாலகனை மீட்டது, அதே போல விடமுண்ட அப்பூதியாருடைய மகனை விடம் தீண்டிய அப்பூதியாருடைய மகனை விடம் தீர்த்து அவர் மீண்டும் வந்து உயிர்ப்பித்தது, பூம்பாவையனுடைய எலும்பும் சாம்பலமாக இருந்த பூம்பாவை பெண்ணுருவாக கொண்டது, கல்லே தெப்பமாக மிதக்க செய்தது, இது எல்லாமே இந்த வன் தமிழுடைய ஒரு செயல், வளப்பமுடைய செயல், அதான் வளப்பமுடைய தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வன் தமிழ்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படிப்பட்ட பெருமையுடைய அப்போது எடைகள் என்று சொல்லி சொல்லுகிறார் நாயனாருடைய. திங்களூரிலே ஒரு வேதியர் மரபிலே தோன்றிய பெருமகனார் என்று சொல்லி நமக்கு வகை நூல் ஆசிரியரும் அருளுகின்றார். நம்முடைய பெரிய புராணத்திலே முதல் பாடலிலே சொல்லுகின்ற பொழுது அவருடைய ஒரு தன்மையை சொல்லுகிறார். அவர் பெருமானுக்கு அடியவர், எல்லையில்லாத புகழையுடையவர், நல்ல ஒரு தவத்திலே சிறந்தவர் என்று சொல்லி போற்றுகின்றார். தாண்டவம் புரிய வல்லதம்பிரானாருக்கு அன்பர், இந்திய புகழின்பாலார் எல்லையில் தவத்தின் மிக்கார், ஆண்ட சீரரசின் பாதம் அடைந்தவர் அறியா முன்னே, காந்தகு காதல் கோர கலந்த அன்பினராயுள்ளாய், தாண்டவம் புரியவள்ள தம்பிரானாருக்கு அன்பர். கூத்த பெருமானுடைய ஒரு திருவடியை பற்றி இருக்கக்கூடிய ஒரு அன்பர் என்று சொல்லி சொல்லுகிறார். இந்திய புகழின்பாலார் எல்லையின் அப்படின்னா, அதாவது பொருந்திய ஒரு புகழை உடையவர் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். புகழ் வந்து இவரை நோக்கி வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. புகழை நோக்கி இவர் செல்லவில்லையா, ஈண்டிய புகழின் பாரார் அப்படின்னா ஈண்டுதல்னா அணுகுதல், புகழ் வந்து இவரை நோக்கி வந்தது, அந்த புகழுக்கே ஒரு பெருமை அப்போதியாரிடத்திலே வந்தது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புகழ் இவரை நோக்கி வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லையில் தவத்தின் மிக்கார் அப்படிங்கிறார் பாருங்க, எல்லையில் தவத்தின் மிக்கார், அளவில்லாத முற்செய் தவங்களால் மேம்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரர்தாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கரியார் தம்மை, ஆர்வமும் பெருக ஆற அன்பினில் கண்டுகொண்டே நேர்பெற நோக்கி நின்றார் நீலூரில் நீங்க நின்றார் என்று சொல்லி கண்ணப்ப நாயனார் போனோம். சார்வரும் தவங்கள் செய்து காண முடியாத பெருமானை, முனிவர்களும் தேவர்களும் காண முடியாத பெருமானை கண்ணப்ப நாயனார் செய்தார் என்று சொல்லி, அதே புராணத்தில் கண்ணப்ப நாயனார் ஆறு நாட்களிலே பெருமானுடைய திருவடிப்பேர் அடைந்தது, அவர் பெருமானால் ஈர்க்கப்பட்டதுக்கு என்ன காரணம், முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ போன பிறவியிலேயே அவர் தவம் செய்திருந்தார், அதான் முன்பு செய்த தவத்தின் ஈட்டம், முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்டை என்று சொல்லி சேக்கடார் பெருமான் அந்த சரீரத்தில் சொல்கிறார். அதே மாதிரி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளை ஒற்றியூரிலே சங்கிலியாரிடத்திலே அறிமுகப்படுத்துகின்ற பொழுது திருவொற்றியூர் பெருமான் எப்படி சொல்றார்னா, சாரும் தவத்து சங்கிலிகள், அதாவது சங்கிலி நாச்சியார் நீயே ஒரு பெரிய தவமுடையவள் தான், ஆனால் அவன் எப்படின்னா, நான் இருக்கக்கூடிய மேருமலையை விட சிறந்த தவமுடையவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சாரும் தவத்து சங்கிலிகள் மேருவரையின் மேம்பட்ட தவத்தான், சாலை என்பால் அன்புடையான், யாரும் அறிய வெண்ணெய் நல்லூரில் ஆள உரியான், அவனை அணைவாய் மனத்தால் அணைவாய் அப்படின்னு சொல்லி நமக்கு இறைவனே சொல்றார். அப்ப சங்கிலியாரும் தவமுடையவர், சுந்தரமூர்த்தி அதைவிட தவமுடையவர் என்று சொல்லி இறைவனே சொல்லுகிறார். அதே மாதிரி நாவுக்கரசு பெருமான் மூன்றாவது சந்திப்பிலே ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிகளை சுமந்து கொண்டு வருகிறார் திருப்பூந்துருத்தியில். அப்பொழுது நாவுக்கரசு பெருமான் சொல்லுகிறார், ஒப்பரிய தவம் செய்தேன், அதலினால் உம்மடிகள் தாங்கி வர பெற்று உயிந்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ தவம் இருந்தால் தான் எந்த ஒரு செயலும் செய்ய முடியும். நாம் இந்த பிறப்பிலே ஒரு நற்செயல் செய்கின்றோம்,
இறைவனுக்கு தொண்டு செய்கின்றோம், அடியார்களுக்கு தொண்டு செய்கின்றோம் என்று சொன்னால் அதுக்கு முன்னை தவம் வேணுங்க, இல்லைன்னா செய்ய முடியாது. அதான் முன்சை தவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவர் தவத்தின் மிக்காராதலின் அரசின் பாதம் அறியா முன்னே அடைந்து அன்பினரானார். திருநாவுக்கரசு நாயனாரை பார்ப்பதற்கு முன்பாகவே அவருடைய அன்பராக இவர் மாறியதற்கு என்ன காரணம்னா, அப்போது யார் அந்த அளவுக்கு முற்பிறப்பிலே தவம் செய்திருக்கிறார், இல்லைன்னா ஆளுடைய அரசுகளுக்கு வந்து இவர் வந்து ஒரு அடியாராக ஒரு அடிமையாக இருந்திருக்க முடியாதுங்க. அப்புறம் என்ன சொல்றாரு, காந்தகு காதல் கோர கலந்த அன்பினராய் அப்படின்னு. காந்தகு காதல் கோர அப்படின்னா உள்ளே அடங்காமல் வெளிப்பட்டு பிறர் கண்டுகொள்ளத்தக்கதாய் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. காதல் அப்படி அவ்வளவு நாவுக்கரசு பெருமான் மீது அவருக்கு ஒரு அன்பு. அதாவது நாவுக்கரசு பெருமான் தில்லையம்பதியிலே பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது அடியார் பெருமக்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஞானசம்பந்த பெருமான், ஞானசம்பந்தர் என்று சொல்லி ஒரு குழந்தை உமையம்மையினுடைய திருமுலைப்பாலை உண்டு பல அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அவருக்கு அந்த குழந்தை மீது அன்பு வருகிறது. அன்பு வந்தவுடனேயே அது காதலாக மாறுகிறது. அதை சொல்கிறார் சேக்கிழா பெருமான், உடையமறை பிள்ளையார் திருவார்த்தை அடியார்கள் உரைப்ப கேட்டார் அப்படின்னு சொல்கிறார். முந்தின பாட்டில் அதுக்கு அடுத்த பாடல் என்ன சொல்கிறார்னா, காழி வரும் பெருந்தகை சீர் கேட்டலுமே அதிசயமாம் காதல் கூற வாழியவர் மலர்கடல்கள் வணங்கதற்கு விருப்பம் வாய்த்தது அப்படின்னு சொல்லி சேக்கிழா பெருமான் சொல்கிறாருங்க. அப்போ அந்த காதல் கூற அதிசயமாம் காது, இங்கே காந்தகு காதல்ங்கிறாரு. அங்கே காளி வரும் பெருந்தகை சீர் கேட்டலுமே, காளி பிள்ளையாருடைய பெருமைகளை கேட்டதுமே அதிசயமாம் காதல் கூற என்று சொல்லி சொல்லுகிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து விடைபெற்று அவரை திருவடி வணங்குவதற்காக சீர்காழி செல்லுகிறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். இப்படி இந்த பாடலிலே நம்முடைய அப்பூதியாருடைய நிலையை, நமக்கு பெருமையை சேக்கிழா பெருமான் அருளியிருக்கிறார். அடுத்த திருப்பாடலிலே அவருடைய குணம் என்ன அப்படிங்கிறத சொல்றார். களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் வளமிகு மனையின் வாழ்க்கை நிலையினார் மனைப்பால் உள்ள அளவைகள் நிறைகோள் மக்களோடு மேதி மற்றும் உளவெளாம் அரசின் நாமம் சாற்றும் அவ்வொழுக்கலாற்றார் அப்படின்னா, அவர் களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றங்கள் இல்லாதவர், அதையெல்லாம் அவர் வந்து நீங்க பெற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். எல்லா குற்றங்களையும் ஒழித்தவர் அப்படிங்கிறார். அலலோம்பும் அப்போதி அந்தனரில் மேம்பட்ட அப்போதி என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் சொல்றார் சேக்கிழா பெருமான். அந்தனரில் மேம்பட்ட அப்போதி அலலோம்பும் அப்போதி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இங்கே என்ன சொல்றாரு, களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே மாதிரி கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் சிவகோசரியரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழா பெருமான் எப்படி சொல்லுவார்னா, தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார் அப்படிம்பார். தனிந்த மன திருமுனிவர் அப்படின்னா கோபம் காமமெல்லாம் கடிந்தவர், அந்த இடத்துல வந்து அவ்வளவு ஒரு சாந்தமான ஒரு நிலையிலே இருந்தார் சிவகோசரியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதே போல் இங்கேயும் அப்படி சொல்லுகிறார். அப்புறம் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அப்புறம் மனைப்பால் உள்ள அளவைகள், அங்கே இருக்கக்கூடிய படிகள் அளவைகள், அப்புறம் அறச்சாலைகள் தண்ணீர் பந்தல் மேதிகள் அப்படின்னா மாடுகள் மற்ற கால்நடைகள் அத்துணைக்குமே அவர் வந்து திருநாவுக்கரசர் என்ற நாமத்தை சூட்டி அவர் வந்து திருநாவுக்கரசருடைய திருப்பெயரையே அவர் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இப்படி நாவுக்கரசு பெருமானுடைய திருவடிவத்தை தானும் காணாதவராக இருந்தாலும் நாவுக்கரச நாயனாருடைய திருத்தொண்டின் திறத்தனையும் பெருமானார் வைத்த திருவருளினையும் கேட்டு நாவுக்கரசு பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் கேட்டு அவரது திருப்பெயராலே இப்படி வந்து திருமடங்களும் தண்ணீர் பந்தல் முதலிய முடிவில்லாத அறங்களை செய்து அவர் வாழ்ந்து வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அந்த பெருமான் திருப்பரண பெருமானுடைய நாவுக்கரசு பெருமான் அந்த வழியாக வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது திருப்பரணம் என்று சொல்லக்கூடிய அந்த பதியை பணிந்து திருப்பணி செய்து கொண்டு நாவுக்கரசு பெருமான் வருகிறார். வருகின்ற பொழுது பிற பதிகளையும் அவர் ஒன்றுபட்ட ஒரு காதலினாலே வணங்கு விருப்பத்தினாலே அப்படியே அந்த வழியாக வருகிறார். திருப்பரணத்தை வழிபாடு செய்து கொண்டு திங்களூர் வருகிறார். அப்படி திங்களூர் வருகின்ற பொழுது அங்கே வருகின்ற வழியிலே
ஒரு அந்த வெயிலில் வரக்கூடிய வெயிலினுடைய துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு குளிர்ந்த ஒரு நீரையுடைய அந்த பரப்பையுடைய ஒரு பகுதி, தடாகங்கள் நிறைந்த ஒரு பகுதி. அங்கு ஒரு தண்ணீர் பந்தல் இருக்கிறது. அந்த தண்ணீர் பந்தலை வளம் பொருந்திய நிழலை தரும் தண்ணீர் பந்தலை வந்து அது தண்ணீர் பந்தல் சாலை ஒன்று அமைத்து அதிலே வருகின்றவர்களுக்கெல்லாம், அந்த வழியிலே வருகின்றவர்களுக்கெல்லாம் தண்ணீர் பந்தல் அமைத்து அப்போதையார் பணி செய்து கொண்டு வருகிறார். அப்படியே அந்த தண்ணீர் பந்தலிலே வந்து நாவுக்கரசு பெருமான் கொஞ்சம் அப்படியே அமர்கிறார், இளைப்பார அமர்கிறார். அப்படியே அவர் தண்ணீர் பந்தலில் அமர்ந்திருக்கிறார். அப்படியே மெதுவாக இளம் தென்றல் காற்று வீசுகிறது. அவ்வளவு அருமையான ஒரு சூழல் அங்கு. அந்த தென்றல் காற்று வீசக்கூடிய அந்த பகுதியிலே அந்த தண்ணீர் பந்தலிலே அமர்ந்து கொண்டு அந்த குளிர்ந்த பந்தருடனே அமுதமாகிய தண்ணீரும் பார்த்து அருள் செய்து அவர் சிந்தை வியப்ப, அவர் வந்து மனசுக்குள்ளே வியப்புற அவர் வந்து பார்க்கிறார், திருநாவுக்கரசு எனும் பேர் சந்தமுற வரைந்ததனை எம்மருங்கும் தாம் கண்டார். அப்படியே அந்த பந்தல் அமர்ந்திருக்கிறார். அப்படியே சுற்றி பார்க்கிறார், எங்கே பார்த்தாலும் திருநாவுக்கரசு என்று சொல்லி அந்த பெயர் வரைந்திருக்கிறது. அதை பார்க்கிறார், சந்தமுற வரைந்தனை எம்மருங்கும் தாம் கண்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை பார்த்து அங்கு இருந்தவர்களிடத்திலே அவர் கேட்கிறார், இந்த பந்தரை இந்த பெயரை இட்டது இங்கே அமைத்தவர் யார், இந்த பெயரால் இந்த தண்ணீர் பந்தலை அமைத்தவர் யார் என்று சொல்லி நாயனார் கேட்கிறார், நம்முடைய நாவுக்கரசு பெருமான் கேட்கிறார். அந்த பந்தரனுடைய வரலாற்றை அறிந்த அங்கு இருந்தவர்கள், அது எப்படி அமைக்கப்பட்டது என்பதை அறிந்த அவர்கள் வந்து, ஆண்ட அரசு எனும் பெயரிலே சொல்லுதற்கரிய சிறப்பு பொருந்தி அப்போது அடிகளார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பந்தர்தாம் ஆண்ட அரசனும் பெயரால் செப்பரும் சீர் அப்போதியடிகளார் செய்தமைத்தார். ஆண்ட அரசு என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பெயராலே சொல்லுவதற்கு பெருமையுடைய செப்பரும் சீர் பெருமைகளை சொல்லால் அடக்க முடியாத அந்த அப்போதியடிகள் அவர்தான் செய்தமைத்தார். தப்பின்றி எங்கும் உள்ள சாலைகள் குளங்கா என்றார்கள். சாலைகளுக்கு, குளங்களுக்கு, சோலைகளுக்கு, தண்ணீர் பந்தலுக்கு, அனைத்திற்கும் ஆண்ட அரசனுடைய பெயரையே அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி, அவருடைய பெயர் அப்போதியார் என்று சொல்லி அங்கு இருந்தவர்கள் நாவுக்கரசு பெருமானிடத்திலே எடுத்து கூறுகிறார்கள். இடத்துல ரொம்ப சிந்திக்கணும் நம்ம. அதாவது தன்னுடைய பெயர் வச்சதனால் அவர் நாம் கேட்குறாரு அப்படின்னு நாம் நினச்சக்கூடாதான். அப்படி அல்ல. சிவக்கனிய உரையில் சொல்லார், சிறந்த இந்த அறத்தினை செய்த நல்லோர் தமது பெயரை செய்ய பெயரால் செய்யாது வேறு பெயரால் செய்த கருத்தை அறிய விரும்பினார் அன்றி தம்மை பற்றிய ஒரு பெருமையால் அன்று அப்படிங்கிறாருங்க. அதாவது தன்னுடைய பெயர் வச்சுட்டாங்கன்னு ஒரு பெருமையாக அவர் கேட்கல. இவ்வளவு பெரிய அறத்தை செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய பெயரால் சொல்ல செய்யாது வேறொருடைய பெயரால் செய்கிறார்களே, அந்த பெரியவர்களை காண வேண்டும் அப்படின்னு சொல்லி நாவுக்கரசு பெருமான் நினைக்கிறார். நம்ம வந்து தன்னுடைய பெயர் வச்சதுனால இவர் கேட்குறாரு, அவர் வீட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்லி அதை நினச்சக்கூடாதான் நமக்கு அறிவுறுத்துகிறார் நம்முடைய சிவக்குணி ஐயா அவர்கள். தண்ணீர் பந்தலில் அப்போதியார் இல்லை, இல்லாதனால அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் தான் நாவுக்கரசு பெருமானிடத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளவு தவம் செஞ்சுருக்கணும், திருநாவுக்கரசு நாயனாரையே நேரிலே பார்த்து அவரிடத்திலே இப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு புண்ணியம் செஞ்சுருப்பாங்கன்னு பாருங்கள். அவ்வளவு பெரியவர்கள் அவர்களெல்லாம் கேட்குறாரு, அவர் எங்கே இருக்கிறாரு, அவருடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நாவுக்கரசு பெருமான் கேட்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, மனையன்கள் சென்றனர் இப்பொழுது, இப்போ தான் வீட்டுக்கு போனார் சாமி, அதுவும் சேய்த்தென்று சேய்த்தென்று அணித்தென்றார் அப்படிங்கிறார். ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, அவர் வீடு பக்கத்தில் தான் இருக்குது என்று சொல்லி அங்கே இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே நாவுக்கரசு பெருமான் அங்கிருந்து அந்த இடத்திலிருந்து நீங்கி நாவுக்கரசு பெருமான் அப்போதியடிகளாருடைய அந்த திருமலையின் வாயில் கடையை சென்று சேருகிறார். அப்போதியடிகள் அந்த வீட்டினுடைய இல்லத்துக்குள்ளே இருக்கிறார். இல்லத்துக்குள்ளே இருந்தவர் ஒரு பெரிய ஒரு சிவபெருமானுடைய அடியவர் ஒருவர் வந்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு வந்தது நாவுக்கரசு பெருமான்னு தெரியாது, தன்னுடைய குருநாதர் தான் வந்திருக்கிறார் அப்படின்னு தெரியாது. ஒரு அடியவர் ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனேயே, செலுங்கடையில் வந்தடைந்தார் நங்கள் பிரான் தமர் ஒருவர் என கேட்டு நன்னினார். யாரோ ஒரு சிவனடியார் வந்திருக்கிறாங்கன்னு வேகமாக அவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு அந்த பக்க வீட்டினுடைய முன்னாடி வந்து அவர்
அடியாரை வந்து வணங்குகிறார். இரண்டு பெருமக்களை எப்படி வணங்கி கொள்ளுகிறார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் அந்த பாட்டில் சொல்ல ரொம்ப முக்கியமான இடங்க. நாவுக்கரசு பெருமான் குருநாதர், ஆனால் குருநாதர் என்று சொல்லி அப்போதியாருக்கு தெரியாது. ஆனால் எந்த அடியாராக இருந்தால் என்ன, அவரை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லி அப்போதியடிகள் வணங்குகிறார். ஒரு அந்தனராக இருக்கக்கூடிய அப்போதியடிகள் வணங்குகிறார். வந்த அடியார் யாருன்னெல்லாம் தெரியாது, சிவபெருமானுக்கு அடியார். எவரேனும் தாமாக ஆடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி என்று சொல்லக்கூடிய நிலையில் அவர் வணங்குகிறார். கடிதனைந்து வாகீசர் கடல்பணைய மற்றவர்தம் அடிவணையா முன்பணியும் அரசின் எதிரந்தனார் முடிவில் தவம் செய்தேன்கொள் முன்பொழியும் கருணை புரி வடிவுடையீர் என் மனையில் வந்தருளிற்று என்றார். பாருங்க, கடிதனைந்து வாகீசர் கடல்பணைய வேகமாக வர்றார் அப்போதியடிகள். கடிது அப்படின்னா வேகமாக வந்து நாவுக்கரசு பெருமானை வணங்குகிறார். நாவுக்கரசு பெருமானும் வணங்குகிறார். மற்றவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசின் எதிர் அந்தனார். இப்போ அவர் வணங்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே நம்முடைய நாவுக்கரசு பெருமான் எப்படின்னா அவர் வணங்கா முன் வணங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. மூன்றாவது சந்திப்பில் சொல்லுகின்ற பொழுது அவர் வணங்கா முன் வணங்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். மூன்றாவது சந்திப்பில் சொல்கிறார் பாருங்க, பிள்ளையார் அதுகேளா பெருகு விரை உடனிழைந்த உள்ளமிகு பதைப்பெய்து உடைய அரசினை வணங்க. நாவுக்கரசு பெருமானை பிள்ளையார் வணங்குகிறார். உடைய அரசினை வணங்க வள்ளலார் வாகீசர் அவர் வணங்கா முன் வணங்க துள்ளுவான் மறிக்கரத்தார் தொண்டரெல்லாம் தொழுதார்த்தார்கள். வள்ளலார் வாகீசர் அவர் வணங்கா முன் வணங்க. அப்போ யாரும் வணங்குவதற்கு முன்பாக நாவுக்கரசு பெருமான் வணங்கிடுவார். இப்போ அப்போதியடிகள் நாவுக்கரசு பெருமானை வணங்குகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாவுக்கரசர் பெருமானிடத்தில் முடிவில் தவம் செய்தேன் கொள் முன்பொழியும் கருணை உரி வடிவுடையீர் என் மனையில் வந்தருளிற்று என்றார் அப்படிங்கிறார். அதாவது கருணை உரி வடிவம், நாவுக்கரசு பெருமானுடைய வடிவமே கருணை வடிவங்கிறாருங்க. பாருங்க, சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க, கருணை உரி வடிவுடையீர் அப்படிங்கிறார். பாருங்க, மானக்கஞ்சார நாயனார் புராணத்தில் மானக்கஞ்சார நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்லுவார்னா, பணிவுடைய வடிவுடையார் அப்படிம்பார். பணிவுக்கு ஒரு உருவம் சொல்லணும்னா மானக்கஞ்சார நாயனாராம், இங்கே கருணைக்கு ஒரு உருவம் சொல்லணும்னா நாவுக்கரசு பெருமான் அப்படிங்கிறாரு. அப்புறம் அன்புக்கு ஒரு உருவம் சொல்லணும்னு கண்ணப்ப நாயனார். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அந்த பாட்டில் சொல்கிறார். அப்போ பணிவுக்கு ஒரு வடிவம் சொல்லணும்னா மானக்கஞ்சார நாயனார், அன்புக்கு ஒரு வடிவம் சொல்லணும்னா கண்ணப்ப நாயனார். அப்புறம் என்ன சொல்றாரு, அந்தமிழா திருவேடத்தரசு எதிர்வந்தனே, வேடத்துக்கு ஒரு உருவம் சொல்லணும்னா நாவுக்கரசு பெருமான். வேடத்துக்கு அப்படியே திருவேடமே நேரில் தோன்றியது போல வந்தார். சிந்த இடையரான்பும் திருமேனிதனில் அசையும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உளவாரப்படையும் வந்திலி கண்ணீர் மலையும் வடிவில் ஒளி திருநீரும் அந்தமிழா திருவேடத்தரசு எதிர்வந்தனையா அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாரு, கருணை புரி வடிவுடையார் அப்படிங்கிறார். கருணையே வடிவமாக இங்கே வந்து எழுந்தருளி இருக்கிறார் நாவுக்கரசு பெருமான் என்று சொல்லி இந்த பாடலில் சொல்லுகிறார். தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் ஊழ்பெறல் அறிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சித்தியார் சொல்லுது அது மாதிரி, அடியவர்களுக்கு அரசராகிய நாயனாருக்கு அது மிகவும் உரிமையுடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடியவர்க்கு அரசு அப்படிங்கிறார். அடியாருக்கெல்லாம் அரசர் யாருன்னா நாவுக்கரசு பெருமான். அடியார்களுக்கு அரசு, அதான் அடியவர்க்கு அரசு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முன்பணியும் அரசு, அவர்தம் அடிபணியா முன்பணியும் அரசுங்க திருவேடம் கண்ட உடனே வணங்கிடுவார். அன்பின் வந்ததிர் கொண்ட சீரடியார்களோ நம்பி ஆறுவர்தாமோ யாவர் முன்பு இறைஞ்சினர் என்று அறியா முறைமையால் எதிர்வணங்கி மகிழ்ந்துங்கிறார். தடுத்தாட்கொண்ட புராணத்தில் தில்லையம்பதியில் சுந்தரமூர்த்தி சாமிகளும் அவரை எதிர்கொண்ட அடியார்களும் ஒருவரை ஒருவரை வணங்கி கொள்கிறார்கள், யார் முன்பு விழுந்து வணங்கினார்கள் என்று சொல்லி என்னால் கூற முடியவில்லை என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்கிறார். இதுதான் வணங்கக்கூடிய முறை. தொண்டர்களுக்கு தொண்டராம் புண்ணியமே நாவுக்கரசு பெருமான் ஆரூரில் சொல்லுகிறார். ஆரூர் பதிகத்தில் பாடுகிற தொண்டருக்கு தொண்டராம் புற்றிடம் கொண்டான் தன் தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போதியாரது அன்பின் திறம் அவரது வேடத்தாலும் அறிய கிடப்பது ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்.
தொண்டராகி தொழுது பனிமின்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். தொண்டராகி தொழுது பனிமின் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது அப்போதியாருக்கு நாவுக்கரசு பெருமானை அவரை காண வேண்டும் என்று சொல்லி மட்டுமல்ல, அது உணர்வு வகையாலே தியான பொருளாகவே கொண்டு அவர் வழிபாடு செய்து வருகிறார். ஒரு தியான பொருளாக வைத்து வழிபாடு செய்து கொண்டு வந்ததுனால அவருக்கு அந்த தவம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். முடிவில் தவம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது வந்து நாவுக்கரசு பெருமான் சொல்லுகிறார், அடியேன் திருப்பணம் என்று சொல்லக்கூடிய தலத்திலே அங்கு இருக்கக்கூடிய பெருமானை வணங்கி கொண்டு வருகின்றோம். வருகின்ற வழியின் ஒரு கரை ஓரத்திலே நீர் வைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்புடைய வளத்தை தரக்கூடிய நிழலுடைய தண்ணீர் பந்தனனை கண்டு அத்தன்மையால் புரிகின்ற அறங்கள் பிறவற்றையும் கேட்டோம். நீங்கள் செய்யக்கூடிய பல வகையான அறங்களையும் கேட்டோம். அதனால் இங்கு வந்தடைந்தோம் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் சொல்லுகிறார். அப்போ வந்து மீண்டும் நாவுக்கரசு பெருமான் அவரிடத்தில் உரையாடி கொண்டிருக்கிற பொழுது சொல்லுகிறார், ஆரணியும் சடைமுடியார் அடியார்க்கு நீர் வைத்த ஈரில் பெறும் தண்ணீர் பந்தரில் உம்பேர் எழுதாதே, வேறொரு பேர் முன்னெழுத வேண்டிய காரணம் என் கொல் கூறுமென எதிர்மொழிந்தார் கோதின் மொழி கொற்றவனார் அப்படிங்கிறார். அதாவது கேட்டது யாரு? நாவுக்கரசு பெருமான். அவர் என்ன சொல்றார் பாருங்க, சேக்கிழ பெருமான் கோதில் மொழி கொற்றவனார் அப்படிங்கிறார். கோதில் மொழி கொற்றவனார் அப்படின்னா குற்றமில்லாத தன்னுடைய வாக்கை உடையவர் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. வேந்தராகிய நாவினுக்கு குற்றமில்லாத மொழி வேந்தராகிய நாயனார் எதிர்மொழிந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை என்ன சொல்றாரு, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் பந்தரில் உங்களுடைய பெயரை எழுதாது, வேறொருவர் பெயர் முன் எழுத வேண்டிய காரணம் என்ன? அதாவது வேறொருவர் பெயர் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்கிறாருங்க. வேறொரு பெயர் அப்படிங்கிறதுனால நாவுக்கரசு பெருமான் மீது அவர் வைத்திருந்த அன்புக்கு அளவே இல்லை. அதனால் வந்து தன்னுடைய குருநாதரை வேறொருவர் என்று சொல்லி சொல்லிவிட்டாரே என்று சொல்லி, ஏன்னா வந்தது அவர் தான் குருநாதர்னு இவருக்கு தெரியாது. அதனால் அவருக்கு வந்து கொஞ்சம் கோபம் வந்து விடுகிறது. ஏற்கனவே என்ன சொன்னார், காமம் கோபம் கடிந்தவர்ங்கிறாரு. ஆனால் இங்கே கோபம் வருது. இந்த கோபம் வந்து தன் பொருட்டு வரலை, ஏன்னா அதுக்கு முரண்பாடாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. தன் பொருட்டு வரலை, தன்னுடைய குருநாதர் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாக வருகிறது. இன்னொன்று என்னென்னா, சைவ நிந்தனை அதாவது மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறா மனமும் தருக நைம்புலன்களுக்கு ஏவல் செய்யுறா சதுரம்னு 16 வரங்கள் நம்முடைய நந்தியம்பெருமான் கேட்டிருக்கிறார். இந்த குருநாதரை பற்றி அவர் சொல்லிய சொல் சைவ நிந்தனையாக கருதுகிறார் அப்போதியடிகள். சைவ நிந்தனை செய்த இடத்துல தட்டி கேட்கணும், அதுதான் வந்து முறை. இப்போ அதனால் அவருக்கு கோபம் வருது. சொல்றார், நின்றமறையோர் கேளா நிலையெழிந்த சிந்தையராய் நன்றருளை செய்திலீர் நானில் அமன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர்தம் திருப்பேரோ வேறொருவர் பெயர் என வெகுழ்வார். கொஞ்சம் கோபம் வந்துருச்சுங்க இந்த இடத்துல. நின்றமறையோர் அது கேளா நிலையெழிந்த சிந்தையராய் நன்றருளை செய்திலீர் அப்படிங்கிறாரு. அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல வார்த்தைகள் சொல்லலை, நல்ல நன்கான மொழிகளை அருளி செய்திலீர். நாணமில்லாத சமணர்களாகி அந்த சண்டாளர்களுடைய அவரோடு சேர்ந்த அரசனுடைய கொடுமைகளை எல்லாம் சூழ்ச்சிகளை எல்லாம் திருத்தொண்டினுடைய உரைப்பாலே வென்றவர். அந்த சமணர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் அதை என்னென்ன செய்தார்கள், அவர்கள் விஷம் கலந்த பால் சோறு கொடுத்தார்கள், யானையை விட்டு இடறச் செய்தார்கள், சுண்ணாம்பு கால வாயிலை இட்டார்கள், கல்லிலே கட்டி கடலிலே தூக்கி போட்டார்கள். இதையெல்லாம் எப்படி வென்றார் அப்படின்னா இந்த இடத்துல தாங்க அதுக்கு பதில் இருக்குது. அங்கே சொல்லலை, எப்படி வென்றார் அப்படிங்கிறதுக்கான பதில் இங்கே தான் இருக்குதுங்க. திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர் தன் பெயர் அப்படிங்கிறார். அப்போ அதையெல்லாம் எப்படி நாவுக்கரசு பெருமான் வென்றார் என்று சொன்னால், திருத்தொண்டு பெருமான் மீது அவர் வைத்திருந்த திருத்தொண்டினுடைய உரைப்பிலே வென்றவர் என்று சொல்லி, அதனால் அவரை வந்து வேறொருவர் என்று சொன்னதனால அவருக்கு கோபம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இப்படி சொன்னதை வந்து அவர் என்ன நினைக்கிறார்னா, ஒரு சிவ நிந்தனையாக நினைக்கிறார். தன்னை பற்றி சொல்லியிருந்தால் அவர் ஒன்றும் நினைத்திருக்க மாட்டார். ஆனால் குருநாதரை பற்றி சொன்னதனால இது ஒரு சிவ நிந்தனையாக, அந்த சிவநிந்தனை புரிவது தவறு. சத்தியநாயனார் என்ன செஞ்சார், சிவநந்தனை நிந்தனை புரிந்தவருடைய நாவையே அறிந்தார். அந்த மாதிரி அவர் கருதுறாருங்க. இந்நாள் சைவ உலகம் எனப்படுவது சிவநிந்தனைகளை உளம் பதைக்காமல் வாளா கேட்டு சும்மா இருக்கிறது அன்றி தானும் பலவாற்றானும் சிவநிந்தனைகளை செய்கின்றது என்று சொல்லி நம்முடைய சிவக்குனியா அவர்கள்
மனம் புண்பட்டு இந்த இடத்துல எழுதுகிறார். நன்றளி செய்திலீர் அப்படிங்கிறார். அப்படின்னா தீங்கு சொன்னீர் அப்படின்னு சொல்லி சொல்லாத நல்லது நீங்கள் சொல்லலை, அதை எதிர்மறையாக சொல்ல மாட்டார் எப்பொழுதும் சேக்கலார் பெருமான திருவாக்கில் வராது. அதான் நன்றளி செய்திலீர் அப்படின்னா நீங்கள் நல்ல வார்த்தைகள் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா அதாவது அடியார் திருவேடத்தின்கண் அப்போதியார் வைத்த அன்பினுடைய நிலைங்க அது, அதனால தான் அவர் அப்படி சொல்கிறார். திருத்தொண்டின் உரைப்பாலை வென்றவர் அப்படின்னா என்ன அப்படின்னா பெருமான் மீது அதை திருவடியனையே பற்றி கிடத்தல். நாவுக்கரசு பெருமான் அப்படித்தான் இருந்தார், என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னார். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் அப்படின்னு சொல்லி சொன்னார். என் கடன் பணி செய்து கிடப்பது அதுதான் வந்து அந்த திருத்தொண்டின் உரைப்பு என்று சொல்லி சொல்லுவது. அப்புறம் சொல்றார், நம்மை உடையவர் கடல்கீழ் நயந்த திரு தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பதனை என் போழ்வாரும் தெளிய செம்மைபுரி திருநாவுக்கரசர் திருப்பெயர் எழுத வெம்மை மொழி யான் கேட்க விளம்பினீர் என விளம்பி. இந்த மொழி எப்படிப்பட்ட மொழி, வெம்மையான மொழி அப்படிங்கிறார். இந்த மாதிரி இதை கேட்கறதுக்கு நான் வந்து இப்படி கேட்கும்படி ஆயிற்று என்று சொல்லி வருத்தப்படுறார். அது இந்த உலகத்தில் என் போழ்வாரும் தெளிய அப்படின்னா அதாவது மந்த மதிகளாய் அறிவு சுருங்கி என்னை போன்றவர்களும் தெளிவடையும் பொருட்டாக இருக்கக்கூடியவர் அவதரித்தவர் நாவுக்கரசு பெருமான் அப்படிங்கிறார். தன்முனைப்பு என்பது சிறிதுமின்றி சைவத்தில் அந்த தாழ்வனும் தன்மையோடு தன்மையை அணிகலமாக பூண்டவர் அப்போதியார் அப்படிங்கிறார். பாருங்க என் போல்வார் அது என்ன சொல்றார் பாருங்க, இம்மையிலும் நம்மை உடையவர்கள் நயந்த திரு தொண்டால் இம்மையிலும் பிழைப்பதென என் போல்வாரும் தெளி. அப்படின்னா நான் ரொம்ப கீழான நிலையில் இருக்கிறேன், நானும் உய்வடையும் பொருட்டாக அந்த செம்மைபுரி திருநாவுக்கரசர் திருப்பெயரை எழுத நீங்கள் வந்து இப்படி சொல்லிவிட்டீர்களே என்று சொல்லி சொல்லுகிறார். என் போல்வாரும் தெளிய பேச்சிலே ஒரு தன்மை, அந்த தாழ்வெனும் அந்த மனப்பான்மை இங்கே அப்போதியாரிடத்திலே வெளிப்படுகிறது. என் போல்வாரும் தெளிய அறிவில்லா உலக மக்கள் மாக்களும் அறியும்படி செம்மை புரிந்த என்றது திருநாவுக்கரசர் சமணர்களை வென்றதை சொல்லுகிறார். அதே மாதிரி தன்னை பற்றி அவர் வந்து ரொம்ப கீழாக வைத்து சொல்லுகிறார். மீண்டும் சொல்லுகிறார், பொங்கு கடல் கழ்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர்தம் புவனத்தில் அறியாதார் யார் உளரே மங்களமாம் திருவேடத்துடன் இவ்வகை மொழிந்தீர் எங்கு உறைவீர் நீர்தாம் யார் இயம்பும் எனவிய இயம்பினார் அப்படிங்கிறார். கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. என்ன சொல்றாரு, பொங்குகடல் கழ்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை, கள்ளக்கட்டி கடலிலே போட்ட பொழுது நமச்சிவாயத்தை சொல்லி அவர் மிதந்து வந்த பெருமையுடையவர், அப்படிப்பட்ட அவருடைய பெருமைகளை அறியாத இந்த உலகத்தில் உண்டோ. என்ன சொல்ற, மங்களமாம் திருவேடத்துடன் இவ்வகை மொழிந்தீர். திருவேடத்துக்கு இந்த இடத்துல தாங்க மங்களமாம் திருவேடம்ங்கிறார். திருவேடத்தை அணிந்து கொண்டு இப்படி நீங்க சொல்லலாமா என்று சொல்லி சொல்கிறார். மங்களமாம் திருவேடம், மங்களம் அழுவாள் கொள்கை வழக்கும் என்று எரிபத்த நாயனார் பணத்தில் அடியார்களை காப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய மலுவை புகழ்ச்சோழர் என்ன சொல்றார், மங்களம் அழுவாள் கொள்கை வழக்கும் என்று அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அடியார்கள் அணிந்திருக்கக்கூடிய வேடமும் மங்களமாம் திருவேடம், அடியார்களை காப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய கருவிகளும் மங்களமாம் பொருள்கள் அப்படின்னு சொல்லி சேக்கடா பெருமான் சொல்லுகிறார். மங்களமாம் திருவேடத்துடன் இவ்வகை மொழிந்தீர் எங்குறைவீர் நீங்க எந்த ஊரையா எந்த ஊர்ல நீங்க இருக்கிறீங்க நீர்தாம் யார் நாவுக்கரசு பெருமான தெரியாம இப்படி பேசுறீங்களே நீங்க யார் இயம்பும் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் கொஞ்சம் கோபமாக கேட்கிறார். நீர்தாம் யார் அப்படின்னா நீ எந்த ஊர் எங்க இருக்கிற உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேகமாக கேட்கிறார். நாவுக்கரசர் அவரை விட கீழே போறார் பாருங்க. அதான் நாவுக்கரசு பெருமானுடைய அந்த தாழ்வனும் தன்மையாம் சமயம் அப்படிங்கிற இதுதான் நம்ம கடைபிடித்து ஒழுக வேண்டிய நெறி. இப்படி அவர் சொன்ன உடனேயே நான் தாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலை, அவர் எப்படி சொல்றார் பாருங்க, திருமறையோர் அது மொழிய அப்போதையடிகள் அப்படி சொல்லுகிறார். திருநாவுக்கரசர் அவர் பெருமையறிந்து உரை செய்வார் பிறதுறையில் நின்றேற அருளு பெரும் சூளையினார் ஆட்கொள்ள அடைந்து இந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையே ஞான் என்றார். எப்படி சொல்றார், நான் தாப்பா திருநாவுக்கரசன் சொல்லலை, எப்படி சொல்றார் பாருங்க, பிறதுறையில் நின்று ஏற சமணத்தில் இருந்து சைவத்திற்கு வந்தது சொல்றார்,
அருள் பெறும் சூளை. அப்படி வருவதற்கு சூளைதான் ஒரு காரணமாக இருந்தது. அதனால் இந்த இடத்துல சூளையை கூட என்ன சொல்றாரு, அருள் பெறும் சூளைங்கிறார். பாருங்க, சூளையே வந்து அந்த அருளாக வந்தது சூளைதான். அதான் அருள் பெறும் சூளையினால் ஆட்கொள்ள, அந்த சூளை தான் இவர் ஆட்கொண்டதான். சூளையின் மூலமாக பெருமான் இவரை ஆட்கொள்ளுகிறார். அதான் சூளை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்ல இல்லைங்களா. அருள் பெறும் சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து உய்ந்த, அப்படி உய்வடைந்த தெருளும் உணர்வுளாத சிறுமையே ஞான். ஒரு பெரிய குருநாதருங்க. எப்படி சொல்லார் பாருங்க, இவருக்கு ஒரு உய்தி பெற்ற தெருட்சி கொண்ட உணர்வில்லாத சிறுமையனை உடையவன் என்று சொல்லி தன்னை அவ்வளவு அடக்கமாக சொல்லுகிறார் நாவுக்கரசு பெருமான். தெருளும் உணர்வில்லாத சிறுமை என்றது சைவத்தில் பிறந்தும் அதன் பெருமையை உணரமாட்டாது, சமயங்களின் நன்மை தீமைகளையும் உணரமாட்டாது, புறச்சமயம் புகுந்தவன் என்று சொல்லி தன்னைத்தானே இழிவாக சொல்லிக் கொள்கிறார். சைவத்திலே பிறந்து அந்த சைவத்தினுடைய திறனை உணராது நான் சமணத்துக்கு சென்றேனே என்று சொல்லி வருந்தி சொல்லுகிறார். ஏழை திருத்தாண்டகத்திலே, திருவாரூர் திருவிருத்தத்திலையும் இப்படி இறங்கி இறங்கி தன்னுடைய நிலையை நினைந்து நினைந்து நிறைய பாடியிருக்கிறார். சிறுமையே ஞான்கிறார் அப்போதியார். அவர் பெருமை என்றது தனது தன்மையை பெருமையாக போற்றினும் தம்மைத்தாம் உணர்வில்லாத சிறுமையராகவே உணர்ந்து கொள்கிறார் அப்பர் பெருமான். தன்னை வந்து பெருமையாக கருதியதே இல்லைங்க. எப்பொழுதும் நாவுக்கரசு பெருமான் தன்னை சிறுமையாகவே கருதினார். அதுதான் அவருடைய பெருமை. இது அவருடைய பெருமை. அப்போதியார் தமது பெருமையை கண்ட இடத்தில் தமது சிறுமையனையே கண்ட நாயனார். அது அவர் திருவாக்கில் பல இடத்தும் காணலாம்ங்கிறார் அவர். அதாவது நாவுக்கரசு பெருமான் பெருமையுடையவராக இருந்தாலும் ஆனால் தன்னை சிறுமையாகவே கருதி கொண்டவர் நாவுக்கரசு பெருமான். உரையில் சொல்லுகிறார், இவ்வாறு தத்தம் சிறுமை கண்டு ஒழுகுவது அறிவுடைமையும் ஈடேறும் நெறியுமாம். இவ்வாறென்று தம் பெருமை, இது தம் பெருமை என்று அறிவது ஆணவத்தை மிகச் செய்து வீழ்ச்சிக்கே காரணமாகும் என்று சொல்லி சொல்லுகிறார். தன்னைத்தானே பெருமை பேசிக்கொள்வது ஆணவத்தினுடைய ஒரு செயல், தன்னைத்தானே வியந்து பேசுவது. ஆனால் தன்னை சிறுமையாக பேசிக்கொள்வது தான் வந்து பக்குவம் அறிவுடைமை என்று சொல்லி நமக்கு தான் நல்ல நெறி சைவ நெறி என்று சொல்லி நமக்கு சிவகணி அவர்கள் உரையிலே போற்றுகின்றார். நாவுக்கரசு பெருமான் சொன்ன உடனேயே அப்போதியார் பெற்ற இன்பத்திற்கு அளவே இல்லைங்க. ஏன்னா வந்தது நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லி இப்போ தான் தெரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய நிலைப்பாட்டை பாருங்க, அரசறிய உரை செய்ய அப்போது அடிகள் தான் கரகமலமிசை குவிய கண்ணருவி வாய்ந்தெளிய உரை குளறி உடம்பெல்லாம் ரோம உலகம் பொலிய தரையின் மிசை வீழ்ந்தவர்தம் சரணகமலம் பூண்டார். அப்படியே சொன்ன உடனே, அரசுகள் சொன்ன உடனே அப்போதியார் வந்து அப்படியே உண்மையை தெரிந்து கொண்ட அந்த அப்போதியடிகள் கைமலர்கள் தாமே தலையின் மேல் அப்படியே தலை இரண்டு கரங்களையும் தலைமேல் கூப்பி கொண்டார். கண்களிலிருந்து அப்படியே நீர் அறிவு போல பாய்கிறது, உரைகள் தடுமாறுகிறது, உரை குளறுகிறது, மொழி தடுமாறி உடம்பு முழுவதும் அப்படியே மயிர்கூச்செறிந்து அப்படியே உடம்பில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் அப்படியே சிலிர்த்து எழுகிறார். நிலத்தின் மேல் உடல் புரந்து கீழே விழுந்து அவருடைய திருவடி தாமர்களை தலையில் புரிந்து தரையின் விசை வீழ்ந்தவர்தம் சரணகமலம் பூண்டார். அப்படியே திருநாவுக்கரசு நாயனாருடைய திருவடிகளை தன்னுடைய தலையிலே பொருத்தி கொண்டார். அதாவது தாடலை என்று சொல்லக்கூடிய நிலையிலே பெருக்கிறார். தால் தலை, அப்போதியாருடைய தலை நாவுக்கரசு பெருமானுடைய தாள்களில் வீழ்ந்து கிடக்கிறது. இதுதான் வந்து சைவத்தினுடைய திறன். பத்தியில் பாலராகி பரமனு காலாம் என்பர் தத்தமிழ் கூடினார்கள் தலையினால் வணங்குமாவோள் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடம் தானுங்க. அப்படியே உரை குளறி அப்படியே ரோமங்கள் எல்லாம் சிலிர்ப்ப கண்ணீர் மலை பொழிய அவர் திருவடியில் வீழ்ந்து கிடக்கார் இப்பொழுது அப்போதி நாயனார். அப்படியே அவரை வாரி எடுத்து எதிர் வணங்குகிறார். நாவுக்கரசு பெருமானும் அவர் வணங்குறதுனால இவர் நின்றுட்டுருக்கல, இவரும் எதிர் வணங்குகிறார். எதிர் வணங்கி அவரை எடுத்து அருளி அப்போ வந்து அவர் பெற்ற இன்பத்தை சொல்லுகிறார். பாருங்க, அருமையான ஒரு இடம் இது. நாவுக்கரசு பெருமானை பார்த்த உடனேயே அப்போதியார் பெற்ற இன்பத்துக்கு அளவே இல்லைங்க. அதாவது வறுமையில் இருக்கக்கூடிய ஒருவன் சங்கநிதி பதம நிதி என்று சொல்லக்கூடிய இரண்டு செல்வங்கள் கிடைத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி மகிழ்ச்சி அடைந்தாராம் அப்போதியடிகள். அதை சொல்றார், மற்றவரை எதிர்வணங்கி வாகீசர் எடுத்தருள
அற்றவர்கள் அருநிதியம் பெற்றார்போல் அருமறையோர் முற்ற உலம் கழிகோர முன்னின்று கூத்தாடி உற்ற விருப்புடன் சூழ ஓடினார் பாடினார். அப்படியே அவர் பெற்ற இன்பத்துக்கு அளவே இல்லை. வாகீசர் அப்படியே எடுத்து அருளுகிறார், அவர் கையில் அப்படியே எடுத்து அணைக்கிறார். அப்படி எடுத்து அருள அற்றவர்கள் அருநிதியம் பெற்றார் போல்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க. ஏதோ ஒரு பெரிய வறுமையில் இருக்கிறார், சாப்பாட்டுக்கே இல்லாத ஒருத்தனுக்கு சங்கநிதி பதுமநிதி கிடைச்சா எவ்வளவு இன்பத்தில் இருப்பானோ அது மாதிரி இருந்தாராம் அப்புதியார். முற்ற உலம் கழிகோர முன்னின்று கூத்தா அப்படி ஆனந்த கூத்தாடுகிறார், அப்படியே ஓடுகிறார் பாடுகிறார். என்ன செய்யறது என்று அவருக்கே தெரியும். கண்ட ஆனந்த கடலினை கண்கனால் முகந்து கொண்டு நாவுக்கரசு பெருமான் அந்த கழிலை காட்சியை பார்த்த உடனேயே அங்கு திருவையாற்றிலை பெற்ற இன்பம் இந்த இன்பத்தை இவர் வந்து அப்போதியார் அவரை பார்த்து அடைகிறார். கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு எதிர்விழுந்து எழுந்து முன்பு நின்று அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார். தொண்டனார்க்கு அங்கு நிகழ்ந்தது யார் சொல்ல வல்லார் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் அடைந்த இன்பத்தை திருவையாற்றிலே சேக்கட பெருமான் சொல்லுவது போல இங்க அந்த இன்பத்தை அப்போதியடியில் இங்க அடைந்து உய்கிறார். அவர் தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் அழைக்கிறார், எல்லோரையும் அழைத்து நண்பர்கள் உறவினர் அத்துணை பேரையும் அழைத்து நாயனாரை அமரச் செய்து ஆசனத்தில் இருத்தி அவருக்கு பாத பூசணிகள் எல்லாம் செய்து அவருக்கு பாதம் விளக்கி அந்த பாதம் விளக்கிய நீரை அவர் அப்படியே தங்கள் மேல் தெளித்து கொள்ளுகிறார்கள். மனை முழுக்க தெளிக்கிறார்கள். குருநாதருடைய திருவடி நீரை மனை முழுக்க தெளிக்கிறார்கள். முனைவரையுள் எழுந்தருளி அருள் வித்தவர்தால் முன் விளக்கும் புனைமலர் நீர் தங்கள் மேல் தெளித்து உள்ளம் பூரித்தார். அப்படியே அந்த திருவடி நீர்களை பாதபூசை செய்த அந்த நீரை தங்கள் மேல் தெளித்து கொண்டார்கள். மனை முழுக்க அதை தெளித்து கொண்டார்கள். எல்லோருக்கும் அவர்கள் அழைப்பு கொடுத்து எல்லோரையும் வர சொல்லி அவர்கள் அந்த இன்பத்தை அனுபவித்தார்கள்ங்கிறாரு. ஆசனத்தில் பூசணைகள் அமர்வித்து விருப்பினுடன் வாசனரை திருநீற்று காப்பு ஏந்தி மனந்தலைப்ப தேசமுய்ய வந்தவரை திருமுது செய்விக்கும் நேசமுற விண்ணப்பம் செய்ய அவரும் அது நேர்ந்தார். ஆசனத்தில் பூசணைகள் எல்லாம் செய்து அப்படின்னா கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கியே மண்டுகாதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டினாலு விதத்திலாறு சுவைதரத்தினில் ஒப்பில் அண்டர் நாயகர் தொண்டரச்சியில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று சொல்லக்கூடிய இளையான்குடி நாயனாருடைய புராணத்திலே எப்படி அவர் பாத பூசைகள் செய்தாரோ அதே போல அப்போதியாரும் இங்கு நாவுக்கரசு பெருமானுக்கு செய்கிறார். வாசனரை திருநீற்று காப்பு ஏந்திங்கிறார். அப்படியே அவருக்கு பூசணைகள் செய்து திருநீற்றை அவரிடத்திலே நீட்டுகிறார்கள். அந்த திருநீற்றை அவர் எடுத்து கொள்ளுகிறார். வாசனரை திருநீற்று காப்பேந்தி வாசமிக்க திருநீற்று காப்பு நிறைந்த திருநீற்று மடந்தை அவருக்கு உபச்சாரமாக அவர் திருமுன் ஏந்தி மனம் தலைத்தோங்க உலகம் உய்யும்படி திரு அவதாரம் செய்த நாயனாரை திருமுது செய்விக்கும் அன்பு மீக்கூற அவர்பால் விண்ணப்பம் செய்கிறார்கள். தேசமுய்ய வந்தவரைங்கிறார். இந்த உலகம் உய்வடையும் பொருட்டாக வந்தவர் நாவுக்கரசு பெருமான். தேசமுய்ய திருத்தொண்ட தொகைமின்பனைத்த திருவாளன் யாரு சுந்தரமூர்த்தி சாமிகள். இங்கேயும் அதே சொல்ல சொல்றார், தேசமுய்ய வந்தவரை திருமுது செய்விக்கும் மாதவம் செய்த தெந்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர பொதுவார் அவள் மேல்மனம் போக்கிடங்கிறார் யார் சுந்தரமூர்த்தி சாமிகளை. இவரும் வந்து தேசமுய்ய வந்தவர் என்று சொல்லி சேக்கிழா பெருமான் இந்த இடத்திலே அருள்கின்றார். திருவமுது செய்ய விண்ணப்பம் செய்கின்றார்கள். அவரும் திருவமுது செய்வதற்கு ஒப்புதல் கொடுக்கிறார். திருவமுதல் செய்வதற்கு ஒப்புதல் கொடுத்ததற்கு பிறகு புது படைப்பதற்கு வாழை இலை கொண்டு வருவதற்காக மூத்த திருநாவுக்கரசை அழைத்து அவர்கள் வந்து வாழை இலை கொய்து வர சொல்லுகிறார்கள். அதான் எப்படி சொல்றார்னா, அமுது செய்தருளத்தங்கள் சேயவர்தம்மில் மூத்த திருநாவுக்கரசை வாழை மேய பொற்குறுத்து கொண்டு வா என விரைந்து விட்டார். அப்படியே எப்படி இருக்கும்னா, வாழை இலை அடியார்களுக்கு உணவு படைக்கக்கூடிய வாழை இலை தங்க நிறத்தில் இருக்கணுங்களாமா, பொற்குறுத்துங்கிறார். அப்படின்னா கொஞ்சம் கூட வாடக்கூடாது, ரொம்ப நாள் பட்டு போன இலையிலையும் சோறு போடக்கூடாதான், அப்படி பொற்குறுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க. மேய பொற்குறுத்து கொண்டு வா என விரைந்து விட்டார். வாழை இலை பொற்குறுத்து மாதிரி இருக்கணுங்களா, தங்க மாதிரி இருக்கணுங்கிறாரு. இப்படியெல்லாம் அமுது செய்திருக்கிறார்களே. தூயனற்கரிகள் அறுசுவை உணவோடு அங்கு படைக்கிறார்கள்.
அந்த குழந்தை சொன்ன உடனே எப்படி போகுதுன்னா, இந்த காலத்து குழந்தை இல்லாட்டு இல்லைங்க, எங்கள் அப்பனுக்கு வேறு வேலை இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார் அப்படிங்க நம்ம குழந்தைங்க. ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்லுச்சுன்னா, நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என்று ஒல்லையில் விரைந்து தோட்டத்து உள்புக்கு பெரிய வாளை மல்லலங்குரத்தை ஈரும் பொழுதினில் வாளா அரவு ஒன்று அல்லலுற்று அலங்கிச் சோர அங்கையில் தீண்டிட்டன்றே. அந்த குழந்தை நல்ல தாய் தந்தை ஏவ நான் இதை செய்ய பெற்றேன். பாருங்க, நல்ல தாயும் தந்தையுமாக இருவரும் ஏவ அதன்படி நான் இந்த திருப்பணியை செய்யும் பேறு பெற்றேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை போதுங்க. ஒரு பெரியவர்களுக்கு அமுது செய்வதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செஞ்சாவே பெரும்பேர், அதுக்கே பல பிறப்புகளில் புண்ணியம் செஞ்சுருக்கணும். அந்த குழந்தை அப்படி அந்த உணர்ந்து அப்படி போகுதுங்க, செய்யப்பெற்றேன் அப்படின்னு சொல்லி போது, ஒரு பெருமையோடு போகிறது. அப்படி போய் இலை குருத்தை அருகின்ற பொழுது ஒரு அரவு ஒன்று தீண்டி விடுகிறது. அந்த அரவு தீண்டி அந்த விஷமானது மிக வேகமாக அந்த குழந்தையினுடைய உடம்பிலே பாய்கிறது. அந்த விஷம் ஏறி அந்த குழந்தை தன்னுடைய உயிர் பிரிவதற்கு முன்பாக இந்த வாழை குருத்தை கொண்டு போய் தன்னுடைய அன்னையனிடத்திலே கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தை மிக வேகமாக வருகிறது. அந்த வேகத்தை எப்படி சொல்கிறார்னா, விடத்தினுடைய வேகத்தை விட வேகமாக அந்த குழந்தை வந்துச்சான் சொல்கிறார். பொருந்திய விட வேகத்தில் போதுவான் வேகமுந்த, விடத்தினுடைய வேகத்தை விட இந்த குழந்தையினுடைய வேகம் முந்தியதுங்கிறார். அருந்தியை அணையும் பொழுது மாசனம் கவர்ந்து யாக்கும் அருந்தவர் அமுது செய்ய தாழ்த்தியான் அறையேன் என்று திருந்திய கருத்தினோடு செழுமனை சென்று புக்கான். அதாவது என்னால் இந்த அமுது செய்யக்கூடிய அந்த பணி நின்றுவிடக்கூடாது என்று சொல்லி மிக வேகமாக, விடத்தை விட வேகமாக சென்று அவர் உடம்பில் அந்த குழந்தையினுடைய உடம்பில் அரவினுடைய விஷம் ஏறக்கூடிய வேகத்தை விட அந்த குழந்தை வேகமாக ஓடி சென்று மனையை சேருகிறது. சேர்ந்த உடனேயே அந்த குருத்தை தாயாரிடத்திலே கொடுக்கிறது. அந்த குழந்தை அப்படியே விழுந்து இறந்து விடுகிறது. அதான் சொல்கிறார், எரி விடமுறை ஏறி தலை கொண்டு ஏழாம் வேகம் தெரிவுரை ஈரும் கண்ணும் ஏனையும் கருகி தீந்து விரிவுரை குளறியாவி விடங்கொண்டு மயங்கி வீழ்வான் பரிகள குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் வீழ்ந்தான். பாருங்க, அந்த உயிர் பெறுகின்ற பொழுது கூட அந்த குருத்தை தன்னுடைய தாயிடத்திலே கொடுக்கிறது அந்த குழந்தை, அப்படியே வீழ்ந்து விடுகிறது. குழந்தை விழுந்த உடனேயே அந்த உடம்பனுடைய நிறமெல்லாம் மாறி விடுகிறது. அப்போது யாரும் அவர்தங்கள் மனைவியாரும் இந்த குழந்தை விடத்தினாலே விடம் தீண்டு இறந்து விட்டது என்று சொல்லி அறிந்து விடுகிறார்கள். அப்படி அறிந்த பிறகு நம்முடைய குருநாதருக்கு அமுது செய்வது இதனால் தடைபட்டு விடக்கூடாது என்று சொல்லி எப்படியாவது அமுது செய்விக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தையை பாயிலே சுருட்டி ஒரு மூலையிலே வைத்துவிட்டு அவர்கள் அந்த பணியை எப்பொழுதும் போல செய்கிறார்கள். கொஞ்சம் கூட துலக்கமில்லாது செய்கிறார். சேக்கிழா பெருமான் சொல்றார், பெற வரும் புதல்வன் தன்னை பாயினில் பெய்து மூடி புறமனை முன்றில் பாங்கோர் புடையினில் மறைத்து வைத்து அறிவிது தெரியா வண்ணம் அமுது செய்விப்போம் என்று வீரருடைய தொண்டனார்வால் வெறுப்போடு விரைந்து வந்தார். அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அதை மறைத்து வைத்து இரண்டு பெருமக்களும் அந்த பணியை மீண்டும் தொடர்ந்து செய்கிறார்கள். ரெண்டு பேரும் வந்து நாவுக்கரசு பெருமானிடத்திலே இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு வந்து அமுது செய்வதற்கு அழைக்கின்றார்கள். எப்படி அழைக்கிறாங்க பாருங்க, கடிது வந்து அமுது செய்ய காலம் தாழ்க்கின்றது என்று அடிசிலும் கரியும் எல்லாம் அழகுற அணைய வைத்து படியில் சீர் தொண்டனார் முன் பணிந்து எழுந்து அமுது செய்து இங்கு குடிமுழுது உய்யக்கொள்வீர் என்றவர் கூற கேட்டு. பாருங்க, படியில் சீர் தொண்டனார் முன் பணிந்து எழுந்து, எப்படி பாருங்க அடியார் அமுது செய்ய எப்படி அழைக்கணும்னு பாருங்க, படியில் சீர் தொண்டனார் முன் பணிந்து எழுந்து அமுது செய்து இங்கு குடிமுழுது உய்யக்கொள்வீர் என்றவர் கூற கேட்டு. ஒரு அடியாருக்கு அமுது படைச்சோம்னா நம்ம குடும்பமே உய்வடையுங்களாமாங்க. அமுது செய்து எம் குடிமுழுது உய்யக்கொள்வீருங்க. சிவன் ஞானிகளாகிய மாகேஸ்வரர்களை அமுது செய்விக்கும் பயன்பட்டு திருமூலசுவரர் படமாடக் கோயில் பகவற்கொன்றியில் நடமாடக் கோயில் நம்பர்க்கங்காக நடமாடக் கோயில் நம்பர்க்கொன்றியில் படமாடக் கோயில் பகவற்கதாமே என்று சொல்லி சொல்லுவார். அதுபோல தண்டரு சிந்தை தபோதனார் தாம் மகிழ்ந்து உண்டது மூன்று புவனமும் உண்டது. ஒரு சிவஞானி உண்பது மூன்று புவனமும் உண்பதைப் போல, என அவர்களிடத்திலே பெருமான் நீக்கவர நிறைந்திருக்கிறான் என்று சொல்லி நமக்கு திருமந்திரம் சொல்லுகிறது. இப்போ என்ன சொல்கிறார், அமுது செய்தியம் குடிமுழுது உய்யக்கொள்வீர். இதே மாதிரி தான் இளையான்குடி மாரநாயனார் புராணத்திலையும் சேக்கிழா பெருமான் சொல்கிறார்,
என எப்படி சொல்ற, அங்கே கணவன் மனைவி ரெண்டு பேரும் சென்று அவரிடத்திலே சென்று அழுந்து இடரில் நீங்கி அடியேன் உய என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்டு அமுது செய்தல்க என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழுந்திரு மனைவியாரும் தொண்டரும் திகைத்து நின்றார் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படி அடியார் பெருமக்கள் அமுது செய்வதனாலே அந்த குடி முழுவதும் உய்வடையும் அப்படிங்கிறது சேக்கலா பெருமானுடைய கருத்து. பல இடங்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு சிவன் ஞானிக்கு ஒரு சிவனடியாருக்கு அமுது படைப்பது என்பது அவ்வளவு சிறப்பு. திருவாசகம் சொல்லி திருவாசகம் சொல்லு மூவேல் சுற்றம் முரணுறு நிறகிடை ஆலாமை அருள் அரசே போற்றி 21 தலைமுறைக்கு சென்று சேருமா நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் அதாவது மூவேல் சுற்றம்ங்கிறார். 21 தலைமுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் குடி முழுது உய்யக்கொள் அப்படிங்கிறது அதான் மூவேல் சுற்றம் முரணுறு நரகிடை ஆலாமை அருள் அரசே போற்றி கண்டோர் கேட்டோர் கோத்திரத்தில் 21 தலைமுறைக்கும் அந்த முக்தி வரம் கொடுப்போம் என்று அருணாச்சல புராணத்திலையும் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனேயே அவர் என்ன செய்கிறார்னா திருநீர் சாத்துவது ஒரு வழக்கு. உணவு உண்பதற்கு முன்பாக அமுது படைப்பதற்கு முன்பாக வந்த அடியவர் அந்த இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருநீர் சாத்துவார். அப்படி திருநீர் சாத்தி கொண்டு வருகின்ற பொழுது இளைய திருநாவுக்கரசு வருகிறார். அவர் நாயனாருடைய மனைவியாரும் நாயனாரும் வந்து நிற்கிறார்கள். திருநீர் கொடுத்தாச்சு. இப்போ மூத்த திருநாவுக்கரசு எங்கேன்னு கேட்குறார். ஆதி நான் மறை நூல்வாய்மை அப்போது யாரை நோக்கி காதலால் இவர்க்கு மூத்த சேயையும் காட்டும் முன்னே மேதகு பூதி சாத்த என்றாலும் விளைந்ததன்மை யாதும் ஒன்றுரையாது இப்போது இங்கு அவன் உதவான் என்றார். பாருங்க, இப்போ மூத்த திருநாவுக்கரசை அழைத்து கொண்டு வாருங்கள், அவனுக்கும் திருநீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார்னா இந்த இடத்துலையும் கூட இப்போது இங்கு அவன் உதவான் அப்படின்னா எப்படியாவது அவருக்கு அமுது செய்விக்கணுங்கிறதுல தான் குறியாக இருக்கிறார். இந்த இடத்துலையும் கூட அவர் கொஞ்சம் கூட கலக்கமில்லாது சொல்லுகிறார் இப்போது இங்கு அவன் உதவான். இதே போல தான் சிறுதொண்ட நாயனார் புராணத்திலே வரும். உடன் ஒன்று அழைக்கின்றார் அப்படின்னு சொன்னால் அப்போவும் அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் இப்போது உதவான் அப்படின்னு சொல்லி இதே போல் அங்கேயும் வருகிறது. அப்போ இவர்களெல்லாம் அந்த குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிற அந்த உலகியல் நெறிகளில் இருந்து முற்றும் நீங்கியவர்கள் உலகியலை வென்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அமுது செய்து எம் குடி முழுது உய்யக்கொள்வேர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வாய்மை அப்போதியார் சிவனடைமை திறமையாக அன்பு நெறியில் பிறழாதது போல வேத வாய்மையிலும் பிறழாத பெருமையுடையவர் அப்போதியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போது இங்கு அவன் உதவான் இது உண்மை கூற்றே ஆதலை உணர் இது அப்போதியார் மெய் சொல்லாது மறைத்தது தகுதியாமோ என்று ஆராய்ச்சியை செய்யும் ஆராய்ச்சியாளர்களும் உண்டு. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. அதாவது என்னென்னா இது இப்போது இங்கு உதவான் அப்படின்னது பின்னர் இவன் உதவுவான் என்றமையால் பின்னர் உதவுவான் இங்கு இல்லாது பின்னர் திருக்கோயிலே உதவுவான் என்று உண்மை குறிப்பில் பெற்ற வந்த அழகும் அமைதியும் காண்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அருணாதர் இடத்தில் இப்படி உண்மையை மறைக்கலாமா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அவருக்கு அமுது பறைக்க வேண்டும் என்பது தான் நோக்கம். உண்மையை மறைக்க வேண்டும் என்பது நோக்கமல்ல. இப்போ கேட்டாங்க அவர் வந்து சொல்லிட்டார். அதான் சொல்றார் அவ்வோரை கேட்ட போதே அங்கனர் அருளால் அன்பர் செவ்விய திருவுள்ளத்தோர் தடுமாற்றம் சேர நோக்கி இவ்வரை பொறாது என்னுள்ளம் என் செய்தான் இதற்கு ஒன்று உண்டான் மெய் விரைத்துறையும் என்ன விளம்புவார் விதிப்புற்று அஞ்சி. அதாவது அவங்க சொன்னதுலேயே அவர் நாவுக்கரசு பெருமான் தெரிஞ்சிட்டார். அந்த திருவுள்ளத்தின்கண்டே ஒரு தடுமாற்றம் சோர அதனை நோக்கி இந்த உரையனை என் உள்ளம் பொறுக்கலாற்றாது அவன் என்ன செய்தனன் இதற்கெல்லாம் உள்ளுரை ஒன்று திண்ணமாக உண்டு மெய்யனை விரித்து கூறுவீராக நடந்த உண்மையை விரித்து கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அவர் நாவுக்கரசு பெருமான் சொல்லுகின்ற பொழுது விதிர்ப்புற்று அஞ்சி அவர்கள் வந்து பெரியராக நாவுக்கரசு பெருமான் அமுது செய்தலும் இப்பெரும்பேறு கிடையாமல் பிழைக்கும்படி இவ்வாறு வருவது என்னோ என்று இரண்டு பெருமக்களும் எப்படியோ நாவுக்கரசு பெருமான் அமுது செய்வதற்கு இடையூறாகிவிடுமோ என்று சொல்லி இருவரும் அஞ்சுகிறார்கள். அஞ்சு மாதவர் வினவ வாய்மை தெரிவர விரைக்க வேண்டும் சீலத்தால் சிந்தை நொந்து பறிவோடு வணங்கி மைந்தற்குற்றது பகர்ந்தாரன்றே
இருந்தாலும் நான் குருநாதர் கேட்டதற்கு பிறகு சொல்லாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி நடந்ததை சொல்லுகிறார்கள். அந்த 65 செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். கேட்டவுடன் நாவுக்கரசர் கேளா நன்று நீர் புரிந்த வண்ணம் யாவரு தன்மை செய்தார், இது மாதிரி யாராவது செய்ய முடியுமா என்று சொல்லி, என்று முன் எழுந்து சென்று ஆவிதியர் சபத்தை நோக்கி அன்னலார் அருளும் வண்ணம் பாவிசை பதிகம்பாடி பணிவிடம் பற்றுவித்தார். அந்த இடத்திலே அந்த சபத்தை நோக்கி அவர் சென்று அந்த பதிகம் ஒன்று கொள்ளாம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை அருளி செய்கின்றார். அப்படி அருளி செய்த உடனேயே அந்த குழந்தையானது விடம் நீங்க பெற்று அந்த உறங்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தை எழுந்து வருவதைப் போல எழுந்து வருகிறது. அதான் தீவிடம் நீங்க ஒய்ந்த திருமறையவர்தம் சேயும் மேவிய உறக்கம் நீங்கி விரைந்தெழுவானை போன்று சேவுகை சேவுகைத்தவர் ஆட்கொண்ட திருநாவுக்கரசர் செய்ய பூவடி வணங்க கண்டு புனித நீர் அளித்தார் என்றே. அந்த குழந்தை அந்த உறங்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தை எழுந்து வருவதைப் போல எழுந்து வருகிறது. மூத்த திருநாவுக்கரசு நாவுக்கரசு பெருமான் அந்த குழந்தைக்கு திருநீர் அளிக்கிறார். ஏன்னா திருநீர் அளிக்கிறதுக்கு தானே கேட்டாரு, மூத்த சேயையும் காட்டு திருநீர் அளிப்பதற்கு அப்படின்னு சொல்லித்தான் கேட்டார். அதனால எந்திரிச்சு வந்தவுடனே புனித நீர் அளித்தார் அன்றே என்று சொல்லி சொல்லுகிறார். இங்கு இப்போ அப்போதியாருக்கு ரெண்டு கடமைகள் இருக்கிறது. ஒன்று, அப்போதியார் பெரியவர் அமுது செய்தல் பிழைக்கும்படியாக விளங்க சொல்லாதிருத்தல் ஒன்று. அவர் வந்து எப்படியாவது அமுது செய்வதற்கு இடையூறு வந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி விளங்க சொல்லாதிருத்தல் ஒன்று, அவர் கேட்க உண்மையே சொல்லும் சீல நெறி நிற்றல் மற்றொன்று. இவை இரண்டினும் சங்கடம் உண்டாயினும் பிந்திய நெறி நிற்றலே இங்கு செய்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்றார். ரெண்டு, ஒன்று வந்து எப்படியாவது அவருக்கு அமுது செய்விக்க வேண்டும், அதுக்கு இடையூறு வாராத சொல்லணுங்கிறது ஒன்று அவர் வந்து அப்படி சொன்னது காரணம். இன்னொன்று என்னென்னா, எப்படி இருந்தாலும் அவர் கேட்கின்ற பொழுது குருநாதர் கேட்கின்ற பொழுது உண்மையவே சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த சீல நெறி நிற்றல் ஒன்று. இப்போ ரெண்டு கடமைகள் அவருக்கு இருந்தது, அதை இரண்டையும் சரியாக செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அன்று அப்போதியார் இருந்த சிவனடிமைத்திரத்தின் உரைப்பு நிலையை உணர்த்த இக்கேள்விகள் நிகழாது. சிறந்த அடியவரை அமுது செய்வித்தல் சிவனை அமுது ஊட்டுதலாம், அது உயிர்க்கு உறுதி செய்யும் சிறந்த ஒரு பதிபுண்ணிய செயல் என்று சொல்லி சொல்லுகிறார். முதல்லையே நாவுக்கரசு பெருமான்ட்டு சொல்லியிருக்கலாமே, அந்த குழந்தையை உயிர் பெற செய்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஆனால் அப்படி செய்திருந்தால் அப்போதியாருடைய பெருமை உலகத்திற்கு அறிவித்திருக்க முடியாது. அவர் அந்த பிள்ளையனுடைய உயிரை கூட பொருட்டாக மதியாது தன்னுடைய குருநாதருக்கு அமுது செய்விக்கக்கூடிய அந்த பெருமையை எல்லோரும் அறிய முடியாமல் போயிருக்கும். அதனால் வந்து அவர்கள் வந்து அந்த உலகியல் நிலையை வென்றவர்கள் அப்படிங்கிற அந்த நிலையை அதுக்கு இழுக்காக போயிருக்கும். அதனால் வந்து அவர்கள் சொல்லாமல் இருந்ததுதான் அவருடைய பக்குவம். சிவனேசனார் வந்து ஆளுடைய பிள்ளையாரை பார்க்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளையை மீட்டு கொடுக்க வேண்டும், தன்னுடைய பெண்ணை உயிர்ப்பித்து கொடுக்க வேண்டும் அவர் சொல்லலை, ஆனால் அவர் மீட்டு கொடுத்தார். அதே போல நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் இங்கு அவிநாசி என்பதை வருகின்ற பொழுது அந்த அந்தணர்கள் வந்து இன்பமகனை இழந்தது நீரோ என்று சொல்லி இவர் கேட்கின்ற பொழுது அன்று நடந்தது இன்று வணங்க முற்படுகின்றோன்னு தான் அவங்க சொன்னாங்களே, எப்படி எங்கள் குழந்தையை உயிர்ப்பிட்டு கொடுங்கன்னு அவங்க கேட்கவே இல்லை. ஆனால் நம்பிகள் தான் அதை செய்து கொடுத்தார். அப்போ இவர்கள் எல்லாம் வந்து எந்த நிலையில நின்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும். நம்பிகளை வணங்கினதைத்தான் அவர்கள் பெரிதாக கருதினார்கள் அவனாசி என்பதையில். அது போலத்தான் இதுவும் ரொம்ப அருமையான பாடல்கள். பிரிபுறும் மாவி பெற்ற பிள்ளையை காண்பார் தொண்டின் நெறியனை போற்றி வாழ்ந்தார் நின்ற பயர்ந்தார் தாங்கள் அறிவரும் பெருமை என்பர் அமுது செய்த அருளுதற்கு சிறிது இடையூறு செய்தான் இவன் என்று சிந்தை நொந்தார். அதாவது இந்த இடத்துல இங்க அருமையான ஒரு இடங்க, அதாவது பிராணம் படிக்கிற பொழுது எனக்கு நான் மிகவும் வருத்தப்பட்ட ஒரு இடம். பிரிவரும் ஆவி பெற்ற பிள்ளையை காண்பார், இறந்த குழந்தை மீண்டும் உயிர் பெற்று வருகிறது. ஆனால் அவங்க எப்படின்னா தொண்டின் நெறியனை போற்றி வாழ்ந்தவர்கள். அப்போது யாரும் அவருடைய மனைவியும் அவர்கள் தன்னுடைய குழந்தையை பார்த்து அவர்கள் மகிழவில்லை, சிந்தை நொந்தார்கள் அப்படிங்கிறார். ஏன்னா அறிவரும் பெருமை என்பர் அமுது செய்து அருளதற்கு சிறிது சிடை இடையூறு செய்தான் இவன் என்று சிந்தை நொந்தார். இந்த பெரியவர் அமுது செய்வதற்கு இடையூறு செய்த இந்த குழந்தைதானே என்று சொல்லி சிந்தை நொந்தார்கள் அப்படின்னு சொல்றார் பாருங்க.
இந்த இடத்தை யாராலும் ஏற்றுக்கொள்ளனா அந்த ஒரு பக்குவ உணர்வு நம்மை போன்றவர்களுக்கு எப்பவுமே வராதுங்க. அந்த ஒரு நிலை வந்தாச்சு அப்படின்னா அதுதான் செயற்கரிய செய்வர் பெரியர் என்று சொல்லக்கூடிய பெரிய அந்த பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த அடியாளுடைய ஒரு நிலை. நாமெல்லாம் எங்கே இருக்கிறோம்? இறந்த குழந்தை உயிர் பெற்று வந்தால் யாராவது சிந்தை நொந்தார்களா அப்படின்னா அப்போது யார் தாங்க அந்த நிலையை இருந்தவர்? அதுதான் இந்த சரிதத்தினுடைய உரை ஆணி அப்படிங்கிறத சிந்தை நொந்தார் அப்படிங்கிறது தான் சிவக்கனிய உரையில் எழுதுகிறார். இந்த சரிதத்துக்கு உரையாணியாக இருப்பது என்னென்னா, இறந்த குழந்தை உயிர் பெற்று வருகிறது, அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை, சிந்தை நொந்தார்கள். ஏன் என்று சொன்னால், தங்களுடைய குருநாதருக்கு அமுது படைப்பதற்கு சிறிது காலதாமதமானதற்கு இந்த குழந்தைதானே காரணம் என்று சொல்லி சிந்தை நொந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் உலகியலை கடந்தவர்கள், உலகியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். அதான் அவர்கள் பெரியவர்கள், செயற்கரிய செய்த பெரியவர்கள் அப்படிங்கிறத நம்ம மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். பிறகு அவர்கள் மனைக்கு செல்லுகிறார்கள். மனைக்கு சென்று மனவாட்டத்தை அறிந்து அவர்களது மனவாட்டத்தை நாவுக்கரசு பெருமான் அவர்களுடன் சென்று மனையிலே அமர்ந்து இப்பொழுது அமுது செய்வதற்கு அவர்கள் அமருகிறார்கள். அந்த இடத்தில் அந்த அமுது செய்யக்கூடிய இடத்தை மெழுகி அங்கு வாழை இலை குருத்தை விரிக்கிறார்கள். அந்த அறிந்த வாய் வலப்புறம் வருவது வருகின்ற மாதிரி அவர்கள் செய்கிறார்கள். நிகழ்ந்த கதலி நீண்ட குருத்தினை விரித்த நீரான் மகிழ்ந்துடன் விளக்கி ஈர்வாய் வளம்பெற மரபின் வைத்தார் என்று சொல்லி எப்படி இல போடணுங்கிறத கூட பெரிய புராணம் சொல்லியிருக்கிறது. அறிந்த பகுதி வலது பக்கம் வர வேண்டும் என்று சொல்லி அப்படி அமுது செய்கின்றார்கள். அங்கு அமர்ந்து அமுது செய்கின்றார். அத இந்த இடத்துல அருந்தமிழ் ஆலியாருங்கு அமுது செய்து அருளினாரேங்கிறார். மைந்தரும் மறையோர்தாமும் மருங்கிருந்து அமுது செய்ய சிந்தை மிக்க இல்லமாதர் திருமுது எடுத்து நல்க கொந்தவேள் கொன்றவேணி கூத்தனார் அடியாரோடும் அந்தமிழ் ஆலியாரங்கு அமுது செய்து அருளினாரே. அந்தமிழ் ஆலியார் அப்படின்னு சொல்லி தமிழ் ஆழி தமிழ் ஆழியார் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். அப்படி தமிழ் ஆழியாராக இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமான் அமுது செய்து கொஞ்ச காலம் அங்கு இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் அங்கிருந்து திருப்பரணம் ஆலயத்துக்கு சென்று பெருமானை வழிபாடு செய்கின்றார். திருப்பரண ஆலயத்திலே வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த பதிகத்திலே நம்முடைய அப்போதி நாயனாரை வைத்து போற்றுகின்றார். அந்த திருப்பாடல் மிக அருமையான ஒரு திருப்பாடல். அஞ்சி போய் களிமெளிய அலலோம்பும் அப்போது குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் குறுகிறன் என்று சொல்லி திருப்பரண தேவாரத்திலே வைத்து போற்றுகின்றார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். தன்னுடைய வன் தமிழ் என்று சொல்லக்கூடிய அந்த தமிழிலே வைத்து போற்றக்கூடிய அளவுக்கு அருந்தவம் செய்தவர் அப்போது இடிகள் என்று சொல்லி அப்படி அப்போதி நாயனருடைய அடிமையை சிறப்பித்து அந்த பதிகத்திலே வைத்து போற்றுகிறார். அப்போது அடிகளார்தம் அடிமையை சிறப்பித்து ஆன்ற மெய்ப்பூதி அணிந்தார் தம்மை விரும்பு சொல் மாலை வைந்த இப்போதி பெற்ற நல்லோர் நல்லோர் எல்லையில் அன்பால் என்றும் செப்போதி அங்கை கொண்டார் திருநாவுக்கரசர் பாதம் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமானுடைய திருப்பாதத்தை வழிபாடு செய்து எப்பொழுதும் அவருடைய திருப்பாதத்தை சொல்லிக்கொண்டே நம்முடைய அப்போதி நாயனார் நாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு அந்த திருப்பாதத்தை சொல்லிக்கொண்டு அவருடைய திருநாமத்தை உச்சரித்து கொண்டே பெருமானுடைய கூத்த பெருமானுடைய திருவடி அடைந்தார் என்று சொல்லி சரீரத்தை நிறைவாக்கி காட்டுகிறார். இவ்வகை அரசின் நாமம் ஏத்தி எப்பொருளும் நாளும் அவருந்து அவர் பொற்றாலே என உணர்ந்து அடைவார் செல்லும் செவ்விய நெறியதாக திருத்தில்லை மன்றுளாடும் நவ்வியங்கண்ணால் பங்கர் நற்களல் நன்னினாரே என்று சொல்லி அவருந்து அவர் பொற்றாலே என்று சொல்லி, அதாவது இவ்வகை ஆகினாமம் ஏத்தி மெய்ப்பொருளும் நாளும் அவருந்து அவர் பொற்றாலே என உணர்ந்து அடைவார் என்று சொல்லி இப்படி நாவுக்கரசரது திருநாமத்தையே துதித்து கொண்டு அடைய வேண்டிய உறுதி பொருள் எல்லாம் என்னாலும் அந்த அருந்தவரின் பொற்பாதங்களேயாம் என்று உணர்ந்து அவற்றையே அடைவாராகி அவர் அந்த செம்மையாகிய வலி அதுவே என்று கொண்டு தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற பெருமானது அந்த அழகிய திருவடியின் கீழ் அடைந்தார், நல்ல பாதங்களை அடைந்தார் என்று சொல்லி நமக்கு சரீரத்தை நிறைவாக்கு காட்டுகிறார் சேக்கிழார் பெருமார் என்று சொல்லி இப்படி நம்முடைய அப்போதி நாயனாருடைய திருச்சரிதத்தை 45 பாடல்களில் நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளியிருக்கிறார் என்று சொல்லி
இந்த நேரத்திலே அப்போது நாயனாருடைய திருவடி தாமர்களை வணங்கி நாம் உய்வடைவோமாக என்று சொல்லி, இப்போ குருநாதருடைய திருவடியை பற்றி ஒரு திருவடி பெயர் அடைந்தவர் அப்போது நாயனார். தன்னுடைய நாவுக்கரசு பெருமானுடைய திருநாமத்தையே சொல்லி எப்படி பெருமைகளை குறும்ப நாயனார் சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய நம்பி ஆரூரர் என்ற நாமத்தை கொண்டே திருவடி பெயர் அடைந்தாரோ, அதே போல நம்முடைய கலரைத்தறிவாரும் சுந்தரரையே குருநாதராக கொண்டு திருவடி பெயர் அடைந்தவர், கணநாதர் ஞானசம்பந்த பெருமானை குருநாதராக கொண்டு திருவடி பெயர் அடைந்தவர், மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் நின்றசீர் நெடுமாறனாரும் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடிகளை பற்றி கொண்டே அவர்கள் திருவடி பெயர் அடைந்தவர்கள் என்று சொல்லி, இப்படி குருநாதருடைய திருவடியை பற்றினாலும் இறைவனுடைய திருவடியை பற்றியதாகவே அந்த பலனை அடைய முடியும் என்று நம்முடைய அப்போதி நாயனாருடைய திருச்சரிதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாயனாருடைய திருவடி தாமரைகளை வணங்கி, அந்த இந்த சரிதத்தினுடைய உரையாணியாக இருப்பது சிந்தை நொந்தார் என்று சொல்லக்கூடிய இடமே என்று சொல்லி நமக்கு ஆசிரியர் பெருமானார் சிவக்குணி அவர்கள் அருளுகின்றார்கள் என்று சொல்லி திருவடியை வணங்கி போற்றுகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவு உலகலாம். திருச்சிற்றம்பலம்.